இதுதான் ஆப்பிள் ரிலீஸ் பண்ண லேட்டஸ்ட் ஐஃபோன் 16. இந்த ஐஃபோனை நம்ம வந்து 3 நாளாக யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இந்த ஐஃபோனில் வந்து நியூ டிசைன் சேஞ்சஸ் என்ன, கேமரா எப்படி இருக்குது, பேட்டரி இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கா, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நியூ டிசைன் சேஞ்சஸ் பற்றி பேசலாம். லாஸ்ட் இயர் ஐஃபோன் 15லேருந்து ஐஃபோன் 16ல் என்னென்ன புதுசாக வந்திருக்குன்னு பார்த்துலாம். கேமரா வந்து சைடில் இருந்தது லாஸ்ட் இயர் ஐஃபோன் 15ல், அண்ட் இப்போ ஐஃபோன் 16ல் ஸ்ட்ரெயிட்டாக மாற்றிட்டாங்க. இதுக்கு காரணம் அவங்களால ஸ்பேஷியல் வீடியோ எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்சோ மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி இது மூலமாக எனேபிள் பண்ணப்பட்டிருக்கு. இந்த கலர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரை விட இந்த இயர் கொஞ்சம் வந்து டார்க்காக இருக்குது, அண்ட் இந்த டீல் கலர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஐஃபோன் 16க்கு இந்த வருஷம் வந்த கலர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அல்ட்ரா மெரின், இது வந்து ஒரு ப்ளூ கலர், டீல் இது வந்து ஒரு க்ரீன் கலர், ஒயிட் வந்திருக்கு, பிளாக் வந்திருக்கு, அண்ட் பிங்க் வந்திருக்கு. பிங்க்லாம் லாஸ்ட் இயர் பிங்கை விட இந்த வருஷம் வந்து ரொம்பவே டார்க்காக இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா லைட்டாக மேட் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க, அண்ட் சைடில் அலுமினியம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த அலுமினியம் பார்த்தீங்கன்னா இன்னமும் டார்க்காக இருக்குது, அது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த ஐஃபோனை. அண்ட் ஹோல்ட் பண்ணும் போது ஐஃபோன் 15 ஹோல்ட் பண்ணுற மாதிரியே தான் இருக்குது, ஏன்னா சைட்ஸ்லாம் வந்து கர்வ் அப் பண்ணியிருக்காங்க. புதுசாக பார்த்தீங்கன்னா 2 பட்டன் இந்த ஐஃபோன் 16ல் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பட்டன், இது லாஸ்ட் இயர் 15 ப்ரோலே கொடுத்த பட்டன் தான். பட் இந்த ஆக்ஷன் பட்டன்ஸ் வச்சு நிறைய ஆக்ஷன்ஸ் வந்து நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். லெட்ஸே நீங்கள் வந்து அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃப்ளாஷ் லைட் எரியலாம், இல்லை வேறு நிறைய ஷார்ட்கட்ஸை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் இந்த ஆக்ஷன் பட்டன் வச்சு. ஆல்சோ பார்த்தீங்கன்னா புதுசாக டிசைன் சேஞ்ச் அப்படின்னு சொல்லும் போது இந்த கேமரா கண்ட்ரோல் அப்படின்னே சொல்லணும். இதை வந்து அவங்க பட்டன்னே ஆப்பிள் சொல்ல விரும்பலை. இப்போ இந்த கேமரா கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா ஓப்பன் ஆகிடும், அண்ட் லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ எடுக்கும், அண்ட் அழுத்தி பிடிச்சிங்கன்னா வீடியோ எடுக்கும், அது ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப் ஆகிடும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு லைட்டாக ஒரு டச் ஒன்று இருக்குது, அது வந்து நீங்கள் டபுள் டச் பண்ணிங்கன்னா பேக் போகும், லைட்டாக டச் பண்ணிங்கன்னா அந்த மெனு உள்ளே போகும். இந்த கேப்சர் பட்டனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 திங்ஸ் பண்ண முடியும். 1, எக்ஸ்போசர் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், டெப்த் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், ஜூம் பண்ணிக்க முடியும், கேமராஸில் ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும், ஸ்டைல்ஸ் மாற்றிக்க முடியும், அண்ட் டோன் மாற்றிக்க முடியும். இந்த கேமரா பட்டன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹேண்டில் வச்சு யூஸ் பண்ணும் போது இங்கே இப்படி தம் ஃபிங்கரை வச்சு தான் மூவ் பண்ணுற மாதிரி இருக்குது, இது வந்து கொஞ்சம் இன்கன்வீனியன்ட்டாக இருக்குது, இன்னமும் நல்லா பழகணும். இப்படி யூஸ் பண்ணும் போது கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருக்குது, பட் அகைன் இதை வந்து இந்த கார்னரில் கொடுத்துருக்கலாம், பட் இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் இன்கன்வீனியன்ட்டாக இருக்குது, போக போக பழகிடும்னு நினைக்கிறேன். இந்த கேப்சர் கண்ட்ரோல் அப்படின்னும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் கேமரா தான் நிறைய யூஸ் பண்ண போகிறீங்க, அண்ட் டக்கு டக்குன்னு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கேப்சர் பட்டன் யூஸ் ஆகும். கேமராஸ் பற்றி நம்ம நிறையா பேசுவோம் இந்த வீடியோவில், அதுக்கு முன்னாடி மற்ற விஷயங்களை பற்றி பேசிடலாம். ஸோ டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைட் வித் டெப்த் இது மூணுமே ஐஃபோன் 15 மாதிரி எக்ஸாக்டாக இருக்குது. ஹைட் பார்த்தீங்கன்னா 147.6 mm, வித் பார்த்தீங்கன்னா 71.6 mm, டெப்த் பார்த்தீங்கன்னா 7.80 mm. இது எல்லாமே ஐஃபோன் 15ல் என்ன இருக்கோ எக்ஸாக்ட் நம்பர். வெயிட் மட்டும் 1 கிராம் வந்து குறைஞ்சிருக்கு. ஐஃபோன் 15 171 கிராம், பட் ஐஃபோன் 16 170 கிராம் தான். அண்டு கேஸ் கவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமரா கண்ட்ரோலுக்காக அந்த இடத்துல கட் அவுட் வரணும், அதனால் சேம் கேஸ் கவர் யூஸ் பண்ண முடியாது. டெம்பர்ட் சேம் டெம்பர்ட் யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். நான் வந்து லாஸ்ட் இயர் ஐஃபோன் 15ஓட டெம்பர்ட் தான் போட்டிருக்கேன், அண்ட் அது வந்து செட் ஆகுது, எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஐஃபோன் 16 ப்ரோ அண்ட் 16 ப்ரோ மேக்ஸ் தான் சைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஐஃபோன் 16 அண்ட் 16 ப்ளஸில் லாஸ்ட் இயர் 15 அண்ட் 15 ப்ளஸ் மாதிரியே தான் இருக்குது. இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பிசி தான் கொடுத்துருக்காங்க, பட் 2.0 ஸ்பீச் தான் கொடுத்துருக்காங்க. 3.0 ஸ்பீச் இந்த வாட்டியும் நான் ப்ரோ சீரீஸில் இல்லை. இந்த ஸ்பீட்ஸ்லாம் யார் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இது யூஸ் பண்ணணும்னா ப்ரோ சீரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா தனியாக தான் கேபிள் வாங்கணும். ஓகே, ஸ்பீக்கர்ஸ் பற்றி பேசணும். ஸ்பீக்கர்ஸ் வந்து லாஸ்ட் இயரை விட எனக்கு லவுடாக இருக்குது, இன்ஸ்டண்ட்டாக என்னால் வந்து ரெகக்னைஸ் பண்ண முடியும். ஸோ இன்னொரு விஷயம் நான் என்ன நோட் பண்ணியிருந்தேன், பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன். நான் வந்து 15 ப்ரோ லாஸ்ட் 1 இயர் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருந்தேன், அது கூட கம்பேர் பண்ணும் போதுமே லைட்டாக எனக்கு பிரைட்னஸ் இருக்கமாக இருக்குது. பட் டிஸ்பிளே அப்படின்னு எடுத்துக்கினா சேம் பிரைட்னஸ் 2000 nits தான். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1 nits வரைக்கும் நம்மளால் வந்து பிரைட்னஸ் வந்து லோ பண்ண முடியும். ஸோ நீங்கள் இருட்டில் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இப்போ இந்த ஐஃபோனோட லைட் வந்து கண்ணில் அடிக்காது. ஸோ லோவர் பண்ணிங்கன்னா 1 nits வரைக்கும் லோவர் ஆகும். இதுக்கு முன்னாடி இருக்க ஐஃபோன் 15ல் அது கிடையாது. ஓகே, டிஸ்பிளே பற்றி பேசினே இருக்கும், டிஸ்பிளேல இருக்க கிளாஸ் பற்றி பேசலாம். ஐஃபோன் 16ல் இருக்க டிஸ்பிளே கிளாஸ் வந்து செகண்ட் ஜென்ரேஷன் செராமிக் ஷீல்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ செராமிக் ஷீல்ட் அப்படின்னு வந்து அவங்க கொண்டு வந்திருந்தாங்க, அதை விட இது 50% ஸ்ட்ராங்கராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே போட்டால் தான் தெரியும், பட் 50% ஸ்ட்ராங்கர்னு அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. மேபி இது கீழே விழுந்தாலும் இந்த ஷேட்டர் ஆகிறது கம்மியாக இருக்கலாம். லாஸ்ட் இயர் 15 போல தான் இந்த வருஷமும் 6.1 இன்ச் சூப்பர் ரெட்டினா எக்ஸ்டிஆர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஓலட் டிஸ்பிளே, 2000 nits பிரைட்னஸ், அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ரோமோஷன் இல்லை, 120 Hz வந்து சப்போர்ட் பண்ணாது. ஆப்பிள் 2024 அண்ட் 2025க்கு பார்த்தீங்கன்னா இன்னமும் அவங்க 120 Hz நான் ப்ரோ சீரீஸ்க்கு கொடுக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இனிஷியலாக 3 நாள் யூஸ் பண்ணதில் சொல்கிறேன், லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 15 ப்ரோ யூஸ் பண்ணியிருந்தேன், அது 120 Hz. அதுலேருந்து இதுக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் அ டே வந்து எனக்கு ஒரு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஒரு 1 டேயில் பார்த்தீங்கன்னா எனக்கு பழகிடுச்சு. ஃபஸ்ட் என்னடா அனிமேஷன்லாம் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது, லைட்டாக ஹேங் ஆகுதா லேக் ஆகுதான்ற மாதிரி இருந்தது.
அது வந்து 60 Hz அப்படின்றது எனக்கு புரிஞ்சிருச்சு. பட் ஒன் டேக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இந்த ஃபீலே இல்லை. மறுபடியும் நான் 120 Hz போனேன்னா ஃபீல் பண்ணுவேன், அது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கு. iOS 18 இதில் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கு, 60 Hz வந்து போதுமானது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் நீங்கள் கேமிங் அந்த மாதிரிலாம் விளையாடுவீங்கன்னா மேபி உங்களுக்கு அந்த 120 Hz வந்து தேவைப்படலாம். நம்ம வந்து ஒரு ஃபுல் ரிவ்யூ, இன்டெப்த் ரிவ்யூ போடுவோம். அதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரை கூப்பிட்டு நான் வந்து எந்த ஐஃபோன்னு சொல்லாமல் எது 60 Hz எது 120 Hz கேட்குறேன். அவங்க 60 Hz 120 Hz டிஃப்ரென்ஸ் சொல்கிறாங்களான்றத பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஐபோன் 16 பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசலாம். பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னும் போது இதில் கொடுத்துருக்க சிப் பார்த்தீங்கன்னா A18 சிப் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி அவங்க பயானிக் அப்படின்னு அதை சொல்லலை. ஸோ A18 கொடுத்துருக்காங்க, ப்ரோ சீரீஸில் A18 ப்ரோ கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் வந்து இந்த வாட்டி ஓல்டர் வெர்ஷன் ஆஃப் A17 கொடுக்காம டேரெக்டாக ஸ்கிப் பண்ணி A18 கொடுத்துருக்காங்க. ஆல்சோ பார்த்தீங்கன்னா 8 GB ரேம் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னா 8 GB ரேம் மெயினாக இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ்க்காக தான். இந்த ஐஃபோன் 16 கிரவுண்ட் லெவல்லேருந்து ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ்க்காக ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஆப்பிள் சொல்கிறாங்க. ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் இன்னும் ஐஃபோன் 16 சீரீஸில் எதுக்குமே வரல. 18.1 தான் இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வரும். அது வந்தோடனே இன்டெப்த்தான டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் வரும். இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ்க்காக தான் இந்த 8 GB ரேம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோன் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா 15 6 GB ரேம், 15 ப்ரோவில் 8 GB ரேம். இந்த வருஷம் வந்து அந்த டிஃப்ரென்ஸை குறைச்சிட்டாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 8 GB ரேம் தான் கொடுத்துருக்காங்க. வேறு என்ன இருக்குது A18 சிப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரே ட்ரேசிங் கொடுத்துட்டாங்க. லாஸ்ட் இயர் 15 ப்ரோவில் மட்டும் AAA கேம்ஸ் விளையாடுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த வாட்டி 16 சீரீஸில் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் AAA கேம்ஸ் விளையாடலாம். ஐநோ அந்த கேம்ஸ் எல்லாமே காசு கொடுத்து வாங்கி தான் விளையாடணும். பட் காசு கொடுத்து வாங்கினாலும் நீங்கள் ஒரு ப்ளே ஸ்டேஷனில் விளாட்ற கேமை ஒரு ஃபோனில் விளாட முடியும் அப்படின்னும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் சம் ஒன் இந்த கேம்ஸ்லலாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா 15 விட்டுருங்க, 16 வந்து கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயினாக கேமரா பற்றி பேசலாம். கேமரா அப்படின்னும் போது எல்லோரும் ஐஃபோன் 12 டிசைனுக்கு மாற்றிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் ரியலி ஐஃபோன் 12 பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சின்ன கேமரா சைஸு. இது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 15 விட கேமரா சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது. அண்ட் 15 ப்ரோவில் என்ன கொடுத்துருப்பாங்களோ அதே கேமரா தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை வந்து அவங்க ஃபியூஷன் கேமரான்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, மெயின் கேமரா 48 MP தான் அப்படி சொல்கிறாங்க. ஆல்சோ பார்த்தீங்கன்னா 12 MP அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபியூஷன் கேமரா அப்படின்னும் போது கேமரா வந்து ஃபாஸ்ட்டாக ஃபோட்டோ எடுக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த கேமரா அலைன்மெண்ட்டை ஸ்ட்ரெயிட்டாக மாற்றினால அவங்களால மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி அட்டைன் பண்ண முடியும். ஆல்சோ பார்த்தீங்கன்னா மேக்ரோ வீடியோகிராஃபியுமே எடுக்க முடியும் அப்படின்னு ஆப்பிள் கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் வேறு என்னென்ன கேமரா ஃபீச்சர்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷியல் ஃபோட்டோ அண்ட் ஸ்பெஷியல் வீடியோ வந்து எடுத்துக்கலாம். சப்போஸ் ஒரு வேளை விஷன் ப்ரோ இந்தியாவுக்கு வந்து அது வந்து யூஸ் பண்ணலாம். பட் நமக்கு அந்த ஸ்பெஷியல் வீடியோ அண்ட் ஸ்பெஷியல் ஃபோட்டோ வந்து பெருசாக யூஸ் இல்லை. மேபி இப்போ எடுக்கிற ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் இன்னொரு விஷன் ப்ரோ லைட் அப்படின்னு ஏதாச்சும் விட்டாங்கன்னா அது இந்தியாவுக்கு ரிலீஸ் ஆச்சுன்னா அதை வந்து நம்மளால் கன்சூம் பண்ண முடியும். அது வரைக்கும் இந்த ஸ்பெஷியல் ஃபோட்டோ அண்ட் ஸ்பெஷியல் வீடியோ வந்து சும்மா எடுத்து வேணால் வச்சுக்கலாம், பெருசாக யூஸ் இல்லை. இந்த கேப்சர் கண்ட்ரோல் கொடுத்தனால இந்த கேமரா ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும்னு முன்னையே பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டைல் அண்ட் டோன் அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்குது. ஸ்டைல் அப்படின்னும் போது அது ஃபில்டர்ஸ் தான். இந்த வாட்டி நிறைய ஃபில்டர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. டோன் அப்படின்னும் போது அதோட இன்டென்சிட்டி ப்ளஸ்லையும் வச்சுக்கலாம் மைனஸ்லையும் வச்சுக்கலாம். இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கேமரா கண்ட்ரோல் மூலமாகவே ஆக்சஸ் பண்ண முடியும். கேமராலே ஒரு ரெவல்யூஷனரி ஃபீச்சர் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து சினிமேட்டிக்கில் வீடியோ எடுத்தீங்கன்னா உங்களால் அதோட ஆடியோ வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ லெட்ஸ் நீங்கள் ஒரு வீடியோ பாயிண்ட் பண்ணி ஷூட் பண்ணுறீங்க, அந்த ஃப்ரேமில் இருக்கிறவங்களோட விட்டு கேட்கணும் அப்படின்னாலும் பண்ணலாம். இல்லை நார்மலாக வேணும்னாலும் வச்சுக்கலாம். மாதிரி ஸ்பேஷியல் ஆடியோ வந்து கேப்சர் பண்ணுறதுனால நீங்கள் வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் போஸ்ட்டில் வந்து எடிட் பண்ணலாம். அதோட சாம்பிள் வந்து இப்போ பாருங்கள். ஹலோ ஆல், இதுதான் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 16 சினிமேட்டிக் வீடியோ. இந்த சினிமேட்டிக் வீடியோவில் எடுத்து முடிச்சுட்டு போஸ்ட்டில் போயிட்டு நம்ம ஆடியோ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஆடியோ பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் அப்படின்னு காமிக்கும். ஸோ ஸ்டாண்டர்ட்னா நார்மலாக எல்லா ஆடியோவுமே கவர் ஆகும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இன் ஃப்ரேம் அப்படின்னு ஒன்று காமிக்கும். ஸோ நான் பேசுகிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கும். ஐஃபோன் 16 பேட்டரி பற்றி பேசலாம். ஐஃபோன் 16 உள்ளே வந்து நிறையா மாற்றிருக்காங்க. வெளியில் நிறையா மாற்றலை அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் உள்ளே வந்து ஒரு ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு புது பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பேட்டரி வந்து நீங்கள் எப்படி கைட்டுவீங்க அப்படின்னா ஒரு புல் டாப் மாதிரி ஒன்று இருக்கும், அதை புல் பண்ணி நீங்கள் கைட்டுற மாதிரி இருக்கும். பட் திஸ் டைம் அவங்க வந்து பின்னாடி ஒரு ஷீட் மாதிரி வச்சுருக்காங்க, அதுக்கு வந்து கரண்ட் கொடுத்தீங்கன்னா பேட்டரி வந்து பாப் ஆகி வெளில வந்துடுது. ஸோ ஆப்பிள் பேட்டரி வந்து ஈஸியாக மூவ் பண்ணி மாற்றுற மாதிரி பண்ணிட்டாங்க. இது வந்து ரிப்பேரபிலிட்டி ஸ்கோரை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம். 7 out of 10 கொடுத்துருக்காங்க ஐஃபிக்ஸ் ஐஃபோன் 16 ரிப்பேரபிலிட்டி. லீகலாகவே ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆப்பிள் இந்த வாட்டி நிறைய சொல்லிட்டாங்க. ஆப்பிளோட ஃபேஸ் ஐடி கேமரா மட்டும் செக்யூரிட்டி இஷ்யூஸ்க்காக ரீப்ளேஸ் பண்ணால் நாங்கள் வந்து வார்னிங் கொடுப்போம்னு சொல்லிட்டாங்க. மற்ற விஷயங்கள்லாம் ரீப்ளேஸ் பண்ணலான்னு ஆப்பிள் இந்த வாட்டி சொல்லியிருக்காங்க. ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த புது பேட்டரி வந்ததில் புது இன்க்ரீஸ்ட் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது அப்படின்றத நான் இன்னொரு ஃபுல் ரிவ்யூவில் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து சடனாக ட்ராப் ஆகலை, யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தா ட்ராப் ஆகலை, ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்குது. அண்ட் ஹீட் வந்து சுத்தமாக ஆகலை. ஆப்பிள் புதுசாக ஹீட்டுக்கும் கன்சிடர் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஹீட் வந்து அவ்வளோவா பெருசாக ஆகலை, சார்ஜ் போடும் போது மட்டும் தான் இப்போதைக்கு எனக்கு ஹீட் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா iOS 18 பற்றி பேசுகிறோம். iOS 18 அவுட் ஆஃப் த பாக்ஸே இந்த ஐஃபோன் 16 வருது. iOS 18 பெரிய ஃபீச்சரே ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் தான். ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் இன்னும் iOS 18 வரல.
18.1 வந்து iOS 18 வரும். ஸோ அது வந்தோடனே iOS 18 அண்ட் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத செப்பரேட்டான வீடியோ போடுவோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா செம ஸ்மூத்தாக இருக்குது, எனக்கு ஒரு இஷ்யூஸும் இல்லை. புதுசாக வந்திருக்க எல்லா ஃபீச்சர்ஸுமே வேறு லெவலில் இருக்குது. அது எல்லாத்த பற்றியுமே நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ வேணால் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில். கொஞ்சம் மென்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிரி வந்து சேஞ்ச் ஆக போகுது, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாஷ் லைட் மாடிஃபிகேஷன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது, அண்ட் கண்ட்ரோல் சென்டர்லாம் மாற்றிருக்காங்க, நல்லாயிருக்கு. அண்ட் ஒரு ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணால் லைட்டாக ஒரு அனிமேஷன் மாதிரி லைட்டாக உள்ளே வந்து போகுது, அது வந்து ரொம்பவே நோட்டிசபிளாக இருக்குது ஐஃபோன் 16ல. ஓவரால் பார்த்தீங்கன்னா iOS 18 ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்குது, அண்ட் பேட்டரி லைஃப் டக்கு டக்குன்னா ட்ராப் ஆகலை. ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஐஃபோன் 16 வந்து 128GB 80,000 விற்கிறாங்க, 5,000 HDFC கேஷ்பேக் கிடைக்குது. எனக்கு கூப்பன்ஸ்லாம் கொடுத்தாங்க, நான் ப்ரீ ஆர்டர் பண்ணது. அண்ட் நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஃபோன் 11 ஒரு 12,000 ருபீஸ் போட்டுட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கினேன். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ அரௌண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு 58,000 இந்த ஐஃபோன் 16 வந்தது ஆஃப்டர் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கேஷ்பேக். ஃபைனலி இந்த ஐஃபோன் 16 நீங்கள் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். ஐஃபோன் 13 ஆர் ஐஃபோன் 12 அண்ட் பிலோ சீரிஸ் வச்சுருந்தீங்கன்னா வாங்கலாம். மற்றபடி உங்களுக்கு இந்த ஏஏ ஃபீச்சர்ஸ் இல்லைனா நீங்கள் வச்சிருக்க ஐஃபோன் 15 ஆர் ஐஃபோன் 14 போதுமானது. அண்ட் கேமரா ஃபீச்சர்ஸ் பற்றி நீங்கள் கவலைப்படலை, கேமரா எனக்கு ப்ரைமரியாக இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஐஃபோன் 16 வெயிட் பண்ணலாம். ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வந்தால் தான் தெரியும் இந்த ஐஃபோன் 16 லெவல் இன்னும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வந்தோடனே ஒரு ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூ வந்து போடுறோம். ஆல்சோ கேமரா ரிவ்யூவும் நம்ம வந்து கூடிய சீக்கிரத்தில் போட்டுருவோம். நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 15 ஐஃபோன் 15 ப்ரோ 13 எல்லாமே இருக்குது, அதோட கம்பாரிசன்ஸ் வீடியோவும் கூடிய சீக்கிரத்தில் வரும். இந்த வீடியோலாம் உங்களை வந்து சேர்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Apple Advice. See you in a new video.